பிடிசி யூனிவர்சல் தயாரிப்பில் அருள்நிதி நடிக்கும் டிமாண்டி காலனி 2 ஆகஸ்ட் 15 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ்கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ். நிறைய பேரண்ட்ஸுக்கு பேரண்டிங்னா என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே வளர்த்து முடிச்சிடறாங்க. பிரகாஷ் ராஜ் வந்து ஜெயம் ரவிய அப்படி வளர்ப்பார். இந்த சட்டலாட்டம் அவனுக்கு நல்லா இருக்கும், இதான் நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு போட்டு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே நான் வளர்த்துட்டு போயிட்டா பசங்க ஏமாந்துருவான், அவன் தெளிவா இருக்கணும், நம்மள மாதிரி அவன் பொறுப்பா வரணும் அப்படின்னு பேரண்ட்ஸ் நினைக்கிறது. நீங்க ஏமாந்ததுக்கு நான் ஏங்க ஏமாறுறதும் வாழ்க்கையில ஒரு பகுதி. ஏமாறுறதுனா என்னன்னு தெரியாது, தோல்வின்னா என்னன்னு தெரியாது. நீங்க இருக்கீங்க எனக்கு கவலை இல்லை, நீங்க என் கூட இருந்துருவீங்களா, எந்த வயது வரை இருப்பீங்க. இப்போ வந்து ஜெயம் சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் சொல்லும்போது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அடைவாரு. அப்போ அவங்க அம்மா வருவாங்க, கீதா வருவாங்க, அவன் குடிப்பான் அது முதல்ல உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பான். இந்த மாதிரி கேஸ் உங்களுக்கு வந்துருக்கான், இந்த மாதிரி கேஸை விட இன்னும் ஒஸ்ட்ரெல்லாம் வந்திருக்கு. என் பையனுக்கு அது வந்து தெரியும், நான் ஸ்மோக் பண்றது தெரியும், நான் எங்க மறைச்சு வச்சாலும் என் பையன் வந்து அதை கண்டுபிடிச்சிடறாங்க. நான் என் பையனை எப்படியாவது மாத்தணும், அதாவது என்ன வந்து நான் ஸ்மோக் பண்றதை ஸ்டாப் பண்ண மாட்டேன், நான் அதை மறைச்சு மறைச்சு தான் வச்சிட்டு இருப்பேன், ஆனா என் பையனை எப்படியாவது மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நான் குளிச்சுட்டு வந்து டவல வந்து பெட்ல போடுவேன், ஆனா பையன் வந்து பேகை ஒழுங்க வைக்கும். இன்னைக்கும் வீட்டுல நடக்குது இன்னாருடைய பேரன் இன்னாருடைய பையன் இப்படி இவன் இருக்கணும்ன்ற பல கண்ணாடியை போட்டுட்டு உங்க குழந்தைய பாக்குறீங்க. அதனால குழந்தை என்னவா இருக்குன்னு பாக்குறதே இல்லை. வணக்கம், இது நக்கீரன் நட்சத்திரம். நக்கீரன் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பல ஆளுமைகள் பேசிட்டு வராங்க, அவர்கள் பங்கேற்கும் சிறப்பு உரையாடல் நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. இந்த ஆளுமைகள் பேசக்கூடிய வீடியோவை தொடர்ந்து பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் அதில் கருத்து பதிவிடுறவங்களும் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாட இருக்கிறாங்க. இந்த சிறப்பு உரையாடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். சார் சொல்கிற விஷயத்த நம்ம பார்த்தோம்னா சந்தோஷ் சுப்ரமணியம் படம், பிரகாஷ் ராஜ் வந்து ஜெயம் ரவியை அப்படி வளர்ப்பார். இந்த சட்டலாட்டம் அவனுக்கு நல்லா இருக்கும், இதான் நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு. அந்த படத்துலேயே ரொம்ப ஹைலைட் வந்து கேரம்போர்டு அவர் ஆடிடுவார், பையன் பெயருக்கு அங்கே நின்றுட்டுருப்பான். அதுதான் வந்து நிறைய பேரண்ட் பண்ணுறது. நீங்கள் ஒரு பையன்கிட்ட வந்து இடே இந்த கடைக்கு போய் இதை வாங்கிட்டு வாடான்னு சொல்லி கொடுக்குறீங்க, அன்னைக்கு அந்த பணம் போகுதுன்னு நினைங்களேன். அது ஒரு ட்ரையல்னே நினைக்கிறது இல்லை, அது ஒழுங்காக வரணும். கடைக்காரருக்கு ஃபோன் பண்ணி அவன் வருவான், இதை கொடுத்துரு, அவன் எது கேட்டாலும் கொடுக்காத இதை கொடு. இவன் போய் கேட்க ஆரம்பி, உங்கள் அப்பா ஃபோன் பண்ணார், இத்தான் கொடுக்க சொன்னார் அப்படின்னா, நான் எனக்கு நான் நான் ஒரு விஷயத்தை செஞ்சால் தப்பு செய்வேன், நான் தப்பு செய்யாமல் செய்யணுன்ற அந்த எண்ணமே அந்த இடமே எனக்கு வர்றது இல்லையே. ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே நான் வளர்த்துட்டு போயிட்டா பசங்க ஏமாந்துருவான், அவன் தெளிவாக இருக்கணும், நம்மள மாதிரி அவன் பொறுப்பாக வரணும் அப்படின்னு பேரண்ட்ஸ் நினைக்கிறது. நீங்கள் ஏமாந்ததுக்கு நான் ஏங்க, அதாவது நீங்கள் உங்கள் லைஃப் லாங்காக நீங்கள் ஏமாந்துட்டீங்க, சந்தோஷம். இப்போ நீ ஏமாறக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஏமாறுறதும் வாழ்க்கையில் ஒரு பகுதி அப்படின்னு எனக்கு புரியலன்னா நான் உங்களுடைய இது சொல்லக்கூடாது அப்பான்ற இடத்துல இருந்து இருந்தாலும் சொல்கிறேன், அப்பான்றவரோட மறைவுக்கு பிறகு நான் ஏமாறுறது பெரும் ஏமாற்றமாக இருக்கும். நான் 5-10 ஏமாற மாட்டேன், இப்போது 5 கோடி 10 கோடி ஏமாறுவேன். நீங்கள் இருக்கும்போதே நான் ஏமாந்து பழகணும், நீங்கள் எனக்கு பக்கத்தில் நிற்கணும். இப்படி தாண்டா 10 தடவை செஞ்சால் 2 தடவை ஏமாறுறது சகஜம். அதை சொல்கிற அப்பாவும் வேணும் எனக்கு, அதை சொல்கிற அம்மா வேணும். ஏமாறுறதுனா என்னன்னு தெரியாது, தோல்வின்னா என்னன்னு தெரியாது, 1 தடவை தவறி விழுந்தால் எழுந்து வர்றது எனக்கு தெரியாதுன்னே என்னை வளர்த்துட்டிங்க. ரைட்டு, நீங்கள் இருக்கீங்க எனக்கு கவலை இல்லை, நீங்கள் என் கூட இருந்துருவீங்களா, எந்த வயது வரை இருப்பீங்க. அப்போ ஏதோ ஒரு கட்டத்தில் நீங்கள் போகும்பொழுது இப்போ எனக்கு முதல் முறையாக எனக்கு வந்து இதுதான் இப்போ எனக்கு நான் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தது. அந்த படத்தை சொல்லி கடைசியில் அவங்க வந்து சொல்லுவாங்கள்ல அவங்க அம்மா, ஒரு கட்டத்தில் உண்மை தெரிய வரும். ஆமாம், அப்போ வந்து ஜெயம் சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் சொல்லும்போது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அடைவார். அப்போ அவங்க அம்மா வருவாங்க, கீதா வருவாங்க, அவன் குடிப்பான் அது முதல்ல அவங்களுக்கு தெரியுமான்னு கேட்பாங்க. இந்த மாதிரி கேஸ் உங்களுக்கு வந்துருக்கான், இந்த மாதிரி கேஸை விட இன்னும் ஒஸ்ட்ரெல்லாம் வந்திருக்கு. அதாவது இது எப்படி சொல்லணுன்னா, தான் செய்கிறது சரி அப்படின்ற பிரம்மையில் வாழறது தான் பிரகாஷ் ராஜ் கேரக்டர். இதில் டுவர்ட்ஸ் த எண்டு வந்து நான் தான் தப்பு பண்ணனா அப்படின்னு கேட்குறோம்ல, ஒரு ஹாலில் பெரிய ஹாலில் அப்போ நம்ம தப்பே பண்ணலைன்னு வளர்ந்துருக்கோம் இவ்வளோ நாள். அது எவ்வளோ பெரிய தப்பு, நான் தப்பே பண்ணது கிடையாது, நீயும் தப்பே பண்ணக்கூடாது. அது இப்படி ஒரு வாழ்க்கை பாசிபிளா, யதார்த்தத்துக்கு வருவோம், இப்படி ஒரு வாழ்க்கை உண்டா, வாய்ப்பே இல்லை. ஒரு விஷயம் செய்ய ஆரம்பிக்கும்போது 10 முறை செய்கிறோன்னா 2-3 முறை தடங்கல்கள் வரும்ன்றது இயல்பு, யதார்த்தம். அப்போ அந்த இயல்பு யதார்த்தத்தையும் கலந்து வர்ற குழந்தைங்க, இப்போ நான் பொதுவாக என்னுடைய பார்வையில் சொல்கிறேன், நான் வந்து கிராமம் நகரம் அப்படிலாம் பிரிக்கிறது இல்லை, ஆனால் கிராமத்திலிருந்து வர்ற அந்த குழந்தைகள்கிட்ட இருக்கிற வாழ்க்கையை பற்றிய யதார்த்த அனுபவம்,
நகர குழந்தைகள்கிட்ட இல்லையோன்னு எனக்கு இருக்கு. இந்த இடத்துல நானும் ஒரு பாயிண்ட் ஆட் பண்றேன். சார் கிட்ட கேட்டிருந்தீங்க இது மாதிரி ஏதாவது கிளைண்ட்ஸ் பார்த்துருக்கீங்க, அதுல ஒன்னே ஒன்று சொல், ஒரு அப்பா ஃபோன் பண்ணி நான் ஸ்மோக் பண்ணுவேன், என் பையனுக்கு அது வந்து தெரியும், நான் ஸ்மோக் பண்ணுறது தெரியும், நான் எங்கே மறைச்சி வச்சாலும் என் பையன் வந்து அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ நான் என் பையனை எப்படியாவது மாற்றணும், அதாவது என்னை வந்து நான் ஸ்மோக் பண்ணுறதை ஸ்டாப் பண்ண மாட்டேன், நான் அதை மறைச்சி மறைச்சி தான் வச்சிட்ருப்பேன், ஆனால் என் பையனை எப்படியாவது மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்படி தான் வந்தாங்க. ஸோ இப்படிப்பட்டவங்களும் இன்னும் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. நான் எந்த ரீசனுக்கும் அது கெட்ட பழக்கமாக இருந்தாலும் சரி நான் மாற மாட்டேன், என் பையனுக்கு அது தெரிஞ்சாலும் பரவாயில்ல, என் பையனை மாற்றணும். நான் குளிச்சுட்டு வந்து டவலை வந்து பெட்டில் போடுவேன், ஆனால் பையன் வந்து பேகை ஒழுங்காக வைக்கணும். இன்றைக்கும் வீட்டில் நடக்குது, அம்மா மட்டும் திட்டிகிட்டே இருப்பாங்க, நம்ம எப்படியே அப்படின்னு ஒரு ஒரு லைன் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ எங்கேருந்து பேரண்டிங் வருதுன்றேன், அம்மா பேரண்டிங்கே வரலையே. இன்னும் நிறைய பேரண்ட்ஸுக்கு பேரண்டிங்னா என்னென்னு தெரியறதுக்கு முன்னாடியே வளர்த்து முடிச்சிடுறாங்க. குழந்தை எப்படிலாம் வளர்க்கலாம், ஒழுக்கம், படிப்பு, விளையாட்டு, கலை சார்ந்த துறை, இன்னும் பல உள்ள போகுது, எப்படி தான் வளர்க்கலாம், அதனுடைய முறை அப்படிங்கிறது மாதிரி. ஜென்ரலைஸ்டாக எப்பயுமே பேரண்டிங்கை வந்து இப்படி தான் வளர்க்கணும் அப்படி தான் வளர்க்கணுன்றதை சொல்லவே முடியாது சார். ஏன்னா நம்ம எப்படி அஞ்சு விரலும் வந்துட்டு ஒன்றா இருக்காதோ அது மாதிரி தான் வந்து ஒவ்வொரு குழந்தையும் ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க. ஓகே, ஆனால் வந்து இந்த ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ், அதாவது மாடர்ன் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க பண்ணுற தப்புகள் என்னென்ன முதல்ல வந்து நான் அதை சொல்கிறேன். கேட்குறதெல்லாம் நான் வாங்கி கொடுக்கணும், எப்போ வேணாலும் நீ ஃபோனை பார்க்கலாம், என்ன வேணாலும் நீ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க. இதுதான் மாடர்ன் பேரண்டிங். அதாவது அடிக்காதீங்க, திட்டாதீங்க நம்ம சொல்கிறோம், பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் கிட்ட பொதுவாக நம்ம சொல்கிற ஒரு விஷயம், இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணணும்ட்டு. ஆனால் அதையே வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போய்ட்றாங்க. ஒரு கரெக்டான ஒரு பவுண்ட்ரிஸை செட் பண்ணுறது கிடையாது, கரெக்டான ஒரு லிமிட்ஸ் செட் பண்ணுறது கிடையாது. இப்போ சார் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க, அதாவது தோல்வியே பார்க்காம நம்ம வளர்க்குறது வந்து வளர்க்கக்கூடாது தான் அப்படி. இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஹோம்ஒர்க்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா பசங்க எழுதலை அப்படின்னா அவங்க எழுதி கொடுக்குறாங்க. நாளைக்கு போயிட்டு என்னோட பொண்ணோ பையனோ அந்த இடத்துல வந்து டீச்சர்ஸ் கிட்ட வந்து திட்டு வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு வராங்க குழந்தைங்க, அதை வந்து அப்படியே இங்கேயே போட்டு போனால் நம்ம தான் கொண்டு போயிட்டு அங்கே போட்டு போகணும் அப்படி, எடுத்துகிட்டு போய் போடணும் சிங்கில் அப்படின்ட்டு. சாப்பிட்ட தட்டிலே என் பையனை நான் அப்படி தான் வளர்த்துட்டேன், என் பொண்ணை அப்படி தான் வளர்த்துட்டேன், சாப்பிட்ட தட்டிலே நான் வந்து கை கழுவுறது அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி வந்து ஒரு புக்கில் நான் படிச்சிருக்கேன், ஒரு ரிசர்ச் படி எவ்வளோ சீக்கிரமாக நம்ம குழந்தைங்களுக்கு வந்து அவங்களோட வேலையை அவங்களா பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் வீட்டு வேலைகளும் இப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு காய்கறி வாங்கிட்டு வராங்களா, அப்பா அம்மாவோட சேர்ந்து நீனும் அதை வந்து ஃப்ரிட்ஜில் வை, அம்மா வந்து அந்த இடத்துல வெசல் வாஷ் பண்ணுறாங்களா, அது பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி நீனும் ஹெல்ப் பண்ணு. ஒரு சிப்ளிங்ஸ் வீட்டில் இருக்காங்களா, வீடு பெருக்கிறது ஒரு நாள் பையன் பண்ணலாம் பொண்ணு பண்ணலாம்னா மாற்றி மாற்றி பண்ண, இந்த வந்து எவ்வளோ சீக்கிரமாக வந்து அவங்க சின்ன வயசுலேருந்தே கற்றுக்குறாங்களோ வளர 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 அவங்களோட பிரெயினும் அதுக்கேற்ற மாதிரி நல்லாவே வளர்ந்து நாளைக்கு ஒரு வெளியில் போகும்போது அவங்களால நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், நல்லா அடாப்ட் ஆக முடியும். ஏன்னா இப்போ வந்து ஹாஸ்டலில் போய் விட்டால் என் குழந்தை கஷ்டப்படுவாங்க, அங்கே வந்து அடாப்ட் ஆக மாட்டாங்க பண்ண மாட்டாங்க சொல்கிறல, இது வந்து வீட்லேருந்தே நம்ம எவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம கற்றுக் கொடுக்குறோமோ நம்ம பழகுறோமோ அது வந்து அவங்களுக்கு வளர வளர வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றது தான் ஒரு விஷயம். அவங்க சொன்னாங்க இதெல்லாம் சரியான விஷயம்தான், ஆனால் அவங்க என்ன பேரண்ட்ஸ் சொன்னதுலாம், நான் வந்து கஷ்டப்பட்டேன், நிறைய கஷ்டப்பட்டேன், படிக்க வசதி இல்லாமல் உண்டுக்கலாம், இல்லை வசதி இருந்தும் இந்த சாக்லேட்டு கரெக்டப்பு கிடைக்கல, நான் நூறு அப்பெல்லாம் சில ஐட்டங்கள் சாப்பிடல, அதனால செல்லமாக நான் வளர்க்குறேன், என்ன எங்கள் அப்பா அடித்து வளர்த்தாரு திட்டி வளர்த்தாரு அப்படின்னு சொல்கிற பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, செல்லம் வந்து ஓவராக கொடுக்குறது. ரைட், அப்படியெல்லாம் வளர்ந் அப்படியெல்லாம் அடித்து திட்டி வளர்த்ததில் உங்களுக்கு ஒரு வேல்யூஸ் கிடைச்சதில்லை, அந்த வேல்யூஸை செல்லமாக வளர்க்குற குழந்தைகிட்ட ஏன் அப்புறம் எதிர்பார்க்குறீங்க? உங்களை அடித்து திட்டி முறைப்படி வளர்த்தாங்கல்ல, அப்படி வளர்த்ததில் உங்கள்கிட்ட ஒரு வேல்யூஸ், காலையில் சீக்கிரம் எழுந்திருப்பீங்க, ப்ராப்பராக இருப்பீங்க. நான் தான் அதை அனுபவிக்கல, என் பையனாவது அனுபவிக்கட்டும், பையன் அனுபவிக்காவது அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் அந்த வார்த்தையை எடுத்துக்கல, பையன் அதை அனுபவிக்கட்டும். உங்களுக்கும் குழந்தைக்கும் எங்கே முரண் வருதுன்னா, நான் தான் கஷ்டப்பட்டேன், நீ ஏன் நல்லாருன்னு சொல்கிறேன், ஆனால் நீ ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேங்கிறேன்னா எப்படி பண்ணுவான்றேன். ஏன்னா அந்த கண்டிப்பு இல்லை, இங்கே ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுத்தாச்சு. அப்புறம் எப்படி அந்த, அதாவது ஒரு செட் ஆஃப் வாழ்க்கை முறையை நீங்கள் வேறு மாதிரி கொடுக்குறீங்க, ஆனால் இங்கே கிடைச்ச ரிசல்ட்டை இங்கே கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க, எப்படி கிடைக்கும்ன்றேனா. அப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையில் ஒரு பேலன்ஸ் இருக்கு. அப்பா வந்து என்னை திட்டுறாங்கன்னா நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன்னு அர்த்தம் அப்படின்னு உணர்கிற லெவலுக்கு இன்றைக்கி குழந்தைங்களை திட்டுறோமா? இல்லை, அப்பா எப்படி என்னை திட்டலாம் அப்படின்னா ஓவர் செல்லும், அப்பா எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே தான் இருக்கார் அப்படின்னா வேறு ஒரு வளர்ப்பு முறை. அப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையில் ஒன்று இருக்குல்ல, நான் வந்து நிச்சயமாக ஏதோ தப்பு பண்ணிட்டேன் போல் இருக்குது, இல்லைனா அப்பா இப்படி என் மேலே கோவப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த இடத்துக்கு நாம் என்றைக்காவது வந்திருக்கோமா?
ஒரு பையன் இப்படி வந்து சொல்கிறான்னு வைங்க, ஒரு பொண்ணு இப்படி வந்து இல்லைம்மா அப்பா என்கிட்ட கோவப்படுறாருன்னா நான் எங்கேயோ தப்பு பண்ணுறேன்னு அர்த்தம் அப்படின்ற ஒரு வளர்ப்பு முறை இருக்குது. அதை எப்படி பண்ணுறது? முதல் தப்பு இது சகஜம்னு சொல்கிறது, ரெண்டாவது தப்பு இதிலிருந்து என்ன பாடம் கற்றுக்கிறேன்னு கேட்குறது, மூணாவது தப்பு நானும் இதே மாதிரி செஞ்சேன் ஆனால் இப்படி வந்துட்டேன், நாலாவது தப்பு இப்போ அப்பா கோவப்படும்போது இல்லைப்பா நீங்களும் என்கிட்ட நாலஞ்சு ரூபா சொன்னீங்க நான் தான் கேட்கலன்ற இடத்துக்கு அவங்க வந்துடுவாங்க. ஆனால் நம்ம ரெண்டு ஃப்ரேம் வச்சுருக்கோம், ஒன்று தப்பே பண்ணக்கூடாது அல்லது நீ பண்ணுறது பூரா தப்பு, அப்பா சொல்கிறது கேளு, ஏன்னா அப்பா கஷ்டப்பட்டு வந்தேன் நான் படுற கஷ்டம்லாம் நீ படலை படக்கூடாது, அதனால் படலை படவும் படவும் கூடாது படலை, அதனால் நான் சொல்கிறதெல்லாம் கே. இந்த முரண் வந்து இந்த கன்ஃபியூஷன் தான் குழந்தைங்களை பாதிக்குதுன்றது என்னுடைய பார்வை. மேடம் சொல்லும்போது சொன்னாங்க ஹோம்ஒர்க்கே பேரண்ட்ஸ் எழுதுறாங்களாம், அந்த மாதிரி ஒரு நிறைய நிறைய ஸ்டூடெண்ட் பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டிட்டு அவங்க படித்து முடிச்சிருவாங்க, அவங்களுக்கு அல்ஜிப்ரா தெரியும், அவங்க ஸ்கூலில் படிக்கும்போது படிச்சிருக்க மாட்டாங்க, இப்போ ப்ராப்பராக ஏ நீ ஏன்டா இந்த ஆன்சர் எழுதுனா இது தப்புடான்னு வாங்க. அப்போ அந்த அளவுக்கு எழுதிட்டு அப்படின்ட்டு அது அதனுடைய அதாவது டீச்சர் வந்து சொல்லி கொடுத்தாங்களா சரியா முதல் கேள்வி வருது, டீச்சர் சொல்லி கொடுக்கும்போது அவனுக்கு ஏன் புரியாமல் போச்சு ரெண்டாவது கேள்வி, மூணாவது கேள்வி நான் சொல்லி கொடுக்குறேன்னா நான் சொல்லி கொடுக்கணுன்னா கற்றுக்கணுன்னா கற்றுக்கிறேன், கற்றுக்கும்போது ஒரு பிரச்சனை இருக்குது, அதாவது இப்போ எனக்கு ஆன்சர் தெரியுது நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, என்கிட்ட ஒரு பதட்டமோ அவசரமோ வரும், நான் உளவியலாக பேசுகிறேன், ஏன் வரும்னா ஆன்சர் பக்கத்திலேயே இருக்கே அதை ஏன் நீ தொடமாட்டேங்கிற அப்படின்னு எனக்கு வரும். ஆக்சுவலாக ஆன்சரை தொடுறதுக்கு அவனுக்கு டைம் எடுக்கும், ஏன்னா அந்த வழி தான் அவன் இப்போ கற்றுக்குறான், அவனுக்கு ஒரு டைம் கொடுக்கணும் ஆகுன்ற 1+1=2 நமக்கு தெரியும் அவனுக்கு தெரியாது, அவனுக்கு இனிமேல் தான் 3 எழுதி -2 எழுதி +1 எழுதி ஓ 1+1 வந்து 2 அப்படின்னு எழுதுகிற வர பொறுமை இருக்குல்ல, அதுதான் பேரண்டிங். அதை பண்ணுற பேரண்ட்ஸ் கோவப்படும்போது குழந்தைங்க வந்து அதை பொறுமையாக கேட்டுக்குதுங்க. எடுத்ததும் 1+1=2 உனக்கு எத்தனை நாள் தான் சொல்கிறது அப்படின்றது, எடுத்ததுன்னா முத தடவை இல்லை, இந்த ஆன்சரை நீ ஞாபகத்தில் வச்சுக்கணும் எப்போவுமே நான் கேட்குறப்பெல்லாம் கரெக்டாக சொல்லணும். அது ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் பாசிபிள். இங்கே ஒரு ரியல் டைம் இன்சிடென்ட் நான் ஆட் பண்ணணும் சார், ஹோம்ஒர்க் பற்றி நம்ம பேசணும்ல, ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் போர்டு எக்ஸாமுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அப்பா அம்மா கூப்பிட்டு வராங்க, இன்ன வரைக்கும் அவன் ஸ்கூலுக்கு வந்து எனக்கு எழுப்பி கலப்பி ஓடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நாங்கள் பாத்ரூம்குள்ளே பிடிச்சி தள்ளணும். 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன், 8 மணி ஸ்கூலுக்கு 10 மணி வரைக்கும் தூங்குவாங்க, அதுக்கப்புறம் வந்து நான் அப்பா போயிட்டு பிரின்ஸிபல் கிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்காங்க, அதனால ஹாஃப் டே மட்டும் ஸ்கூலுக்கு நாங்கள் அனுப்பிச்சிட்ருக்கோம் அப்படின்ட்டு. இன்னமும் இதில் யார் மேலே தப்பு? அப்போ அந்த பையனுக்கு நான் கவுன்சிலிங் கொடுக்க ஆரம்பிக்கும் போது நான் கண்டுபிடிச்ச விஷயம், அவங்களுக்கு மூணாவது அதாவது 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கு, டீச்சர் அங்கே ஏதோ வந்து டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி சொன்னதுனால அவங்களுக்கு ஹெல்த்தில் வந்து அது பாதிச்சிருக்கு, கொஞ்சம் ஸ்டமக் ப்ராப்ளம்லாம் வந்திருக்கு. ஸோ அதில் வந்து 1 வருஷம் அவங்க ஸ்கூல் இது மாதிரி தான் மாறி மாறி போயிருக்காங்க, பட் அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. ஆனால் அப்போலேருந்து அந்த ஸ்கூல் மேலேயும் டீச்சர்ஸ் மேலேயும் இருக்கிற பயத்தால் அந்த பையன் வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறாங்கன்றதை கண்டுபிடிச்சி எப்படியாவது போர்டு எக்ஸாம் அட்டன் பண்ணிருங்க மேம், அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் ரெகுலராக செஷன் அனுப்புறேன் அவங்க ஸ்கூலுக்கு அனுப்பணும்ட்டு வராங்க. இப்போ இந்த இடத்துல யார் மேலே தப்பு? குழந்தைங்க மேலே அப்பா மேலே? அவங்களுக்கு தெரியவே இல்லை எங்கே தப்பு, எதனால் ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறாங்க, அடிச்சு பார்த்துருக்குறாங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்குறாங்க, கடைசியாக பையனை ஒன்றுமே பண்ண முடியலன்ட்டு போய் பிரின்ஸிபால்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்டு ஹாஃப் டே ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. அப்போ அந்த இடத்துல மாதிரி பிரச்சனையில் வந்து அவனுடைய கிளாஸோடைய டீச்சருக்கும் பேரண்ட்ஸ் வந்து ஒரு லிங்க் இருக்கணும் இருக்கணும். அதனுடைய ரிவர்ஸ் கேள்வியை கேட்குறேன், பேரண்ட்ஸ் வந்து 15 வருஷமாக குழந்தை கூட இருக்காங்க, நாங்கள் 1/2 hour இருக்கோம் 1 hour இருக்கோம், எப்படி கண்டுபிடிக்க முடியாதுன்னா அந்த குழந்தைய நான் ஒரு தனி குழந்தையாக பார்க்குறேன், நீங்கள் உங்கள் குழந்தையாக பார்க்குறீங்க, நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த குழந்தையாக இருக்குது இல்லைன்னு பார்க்குறீங்க, அதனால் என்னவா இருக்குன்றது தெரியல. நான் வந்து எனக்கு அது எனக்கு வந்து இன்னாருடைய குழந்தை, இது வந்து 3 தலைமுறைக்கு இந்த இதுதான் முதல் ஆண் குழந்தை அப்படிலாம் நான் பார்க்கல, குழந்தையாக பார்க்குறேன், பேரண்டிங்கினுடைய பேஸே அது தான். அது எப்படி எங்கே நான் வந்து சார் நான் சொல்கிறேன் கேட்க மாட்டேங்கிறான், நீங்கள் சொன்னால் கேட்குறான் அப்படின்ற இடத்துக்கு பேரண்ட்ஸ் நிறைய பேசுகிறாங்க, அவங்களுக்கும் அது நிறைய வந்திருக்கும் அந்த அனுபவம். எப்படி அது நடக்குது? கவுன்சிலர்ஸ் மட்டும் என்ன வானத்தில் இருந்தால் வராங்க, நீங்கள் இன்னாருடைய பேரன் இன்னாருடைய பையன் இப்படி இவன் இருக்கணுன்ற பல கண்ணாடியை போட்டுக்கிட்டு உங்கள் குழந்தைய பார்க்குறீங்க, அதனால் குழந்தை என்னவா இருக்குன்னு பார்க்குறதே இல்லை, எல்லா கண்ணாடியும் தூக்கி எறிஞ்சிட்டு அந்த குழந்தைய நான் கேஷுவலாக பேசுனா 1/2 மணி நேரத்தில் கண்டுபிடிக்க முடியுதுன்னா எங்களை விட வேகமாக கண்டுபிடிக்கக்கூடிய பக்குவம் வச்சுருக்கிறவங்க தான் நீங்கள்.
காலையிலேருந்து நைட் வர இருக்கீங்க அப்படின்னா உங்களால் 10-15 நிமிஷத்துலேயே அந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சிட முடியும். நிறைய குழந்தைகள் பிரச்சனையில் பேரண்டிங் போட்டிருக்கிற, அதாவது பேரண்ட்ஸில் பேரண்டிங்கில் போட்டிருக்கிற கண்ணாடிகளை கழட்டுறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்கு. குழந்தைகள்ட்ட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த வயசுலேயே இவ்வளோ இவ்வளோ மனப்படம் பண்ணி சொல்லுவான் அப்படிலாம் சொல்லி பரிசு வாங்குறது, அதுக்கு ஏதாவது பாட்டம் கொடுக்குறது, சால்வை போடுறது. நீங்கள் 2-3 வயசுன்னீங்க, எனக்கு ஒரு கால் வந்தது, நான் 9 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன், என் பிள்ளை எந்த ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி. நீங்கள் பிறந்த குழந்தையாச்சும் நம்ம பேசுகிறோம், பிறக்காத குழந்தைய எந்த ஸ்கூலில் போய் சேர்க்கணுன்ற அளவுக்கு தான் இப்போ ப்ரெஷர் பண்ணுறாங்க. இந்த அப்பாவோட கண்ணில் இருந்து ஒரு தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. அவர் ஒரு வார்த்தை சொல்லிகிட்டே இருக்கார், திரும்ப திரும்ப ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டான், நானும் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்துட்டேன்ற. 120-140 போகாதுன்னா கேட்பானா, நானும் பையன் அதில் போகிறது வர்றதை பார்த்து ராஜா மாதிரி போவாங்க அப்படின்றார். புடமாக தூக்கிட்டு போகும்போது அப்படின்றார். உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ்கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ். உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள் நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.